ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இது உங்க மீது சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அபிஷேக் கபூரோட இயக்கத்துல ஆயுஷ்மான் குரானா வாணி கபூரோட நடிப்புல நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா வெளியே இருக்க ஒரு ஹிந்தி படம் தான் சண்டிகார் காரே ஆஷிக். அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கறத அவனோட எண்ணமா இருக்கு. சோ அவன் வந்து ஒரு ஜிம் வச்சிருக்கான். சோ அந்த ஜிம்லயே வந்து ஜூம்பா கிளாஸ் சொல்லி கொடுக்க திடீர்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வராங்க, மான்வி அப்படின்னு. சோ அந்த ஜூம்பா டீச்சர் தான் வாணி கபூர். சோ இவங்கள மனு வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மனு தான் வந்து ஆயுஷ்மான் குரானா. சோ இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள காதல் ஒரு நேரத்துல ஒரு உண்மையை வந்து பெரிய சொல்ல போக இவங்க காதல்ல ஏற்படுற பிரச்சனை, அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, இந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகி இந்த ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்க காதலுக்கு தடையா வந்தது என்ன அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையும் அப்படின்னு சொல்லலாம். சோ சண்டிகர் காரே ஆஷிக்கோட கதை இதுதான். ஆயுஷ்மான் குரானா அப்படின்னாவே ஹிந்தியில நீங்க ஆயுஷ்மான் குரானா படத்தோட லிஸ்ட் எடுத்து ஒன் பை ஒன்னா பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேரு பண்ண தயங்கக்கூடிய கதைகளையும் அந்த மாதிரி கேரக்டர்லயும் எடுத்து நடிக்கக்கூடியதுல ஆயுஷ்மான் குரானா நம்பர் ஒன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து ரொம்பவே வந்து தைரியத்தோட அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து அவரோட படங்கள் எக்கச்சக்க படங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி வெளியான படங்கள் நிறையவே அவருக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு. அவருக்கு வந்து ஒரு தனி இடத்த கொடுத்துருக்கு ஹிந்தியில அப்படின்னு சொல்லுவேன். இந்த படமும் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் எடுத்துதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துல அப்ரிசியேட் பண்றதுக்கு இந்த ஸ்டோரியும் இவங்க சொல்லணும்னு நினைச்ச விஷயமும் அப்ரிசியேட் பண்ணலாம். ஒரு பக்கத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு கதைகள் நீங்க வந்து வரணும் அப்படின்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா வந்து இத அவங்க சொன்ன விதம் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஆக்வர்டா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்றது, அப்ப அவங்க கூட பழகிறது, அதெல்லாம் வந்து சடனா வந்து நடக்கும் படத்துல. அது வந்து அதனால வந்து நம்ம இந்த ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தா என்ன பிரிஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்மளே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்க இன்னுமே நல்லா காட்டியிருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சோ அதெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. அப்புறம் வாணி கபூர் அவங்க வந்து சொல்ல நினைக்கிற ஒரு உண்மை, அது எப்படி இவ்வளவு நாள் வந்து மத்தவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு, அதுக்கான இது ஏன்னா இன்னொன்று வந்து அவங்க ஜூம்பா டீச்சர் அப்படிங்கும் போது. சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல நடிச்சிருக்க ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆயுஷ்மான் குரானா ஒரு பாடி பில்டராகவே வந்து வாழ்ந்திருக்காரு, ரொம்பவே வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட படங்கள்ல எல்லா படத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்துல மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த படத்துல காமெடி மிஸ்ஸிங் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட படத்துகள் எல்லாமே இந்த மாதிரி கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட்குள்ள போகும்போது காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் வந்து அவர் படத்தோட ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். இங்க எமோஷன்ஸிய லவ்யும் வந்து கேரியர் பண்ணிக்கலாம், காமெடி வந்து வேணாம் நினைச்சாங்க என்னன்னு தெரியல. இன்னொன்னு இவர் வந்து ஒரு பாடி பில்டர் ஜிம் வந்து வச்சு நடத்துறாரு அப்படிங்கும் போது அவரே வந்து ரொம்ப ரா அண்ட் ரகடா இருக்கிறனால அவரால் காமெடி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க என்னன்னு தெரியல. அதனால வந்து அந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னுமே வந்து நல்லா வந்திருக்க ஒரு சூப்பரான ஒரு படமா வந்திருக்கக்கூடிய ஒரு படம். எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் படமா தான் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.75 out of 10. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஆபாச கட்சிகள் நிறைய இருக்கு. இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கான படமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் நீங்க குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியாது. நீங்க 18 வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.